ஆனால் கடல் நடுவு வச்சு மீனவருடைய வாழ்வை வந்து தரிசித்து அழிக்க வேணாம், மீனவருடைய அடையாளத்தை அழிக்க வேண்டாம். சரி, இதெல்லாம் ஏன் வந்து சீமான் சொல்ல? இதை சொல்லாமல் மறைந்த தலைவர்கள் வந்து கொச்சைப்படுத்துகின்ற விதமாக புரட்சி தலைவர் எம்ஜிஆர் உலகம் முழுவதும் போற்றப்படக்கூடிய, நேற்று இல்லை இன்று இல்லை நாளையும் கூட உலகம் முழுவதும் போற்றக்கூடிய தலைவர், அவருக்கு நினைவு சொன்னால் தொப்பி கண்ணாடியாக. பேரறிஞர் அண்ணா இன்றைக்கும் வந்து நம்முடைய தமிழ்நாடு ஏற்றம் பெறுவதற்கு, தமிழர் தலைநிமிடுவதற்கு காரணமாக இருக்கிறது பேரறிஞர் அண்ணா அவர்கள். அவர்களை வந்து இன்றைக்கி அவருடைய நினைவு சொன்னால் மூக்குப்படி தப்பாக வைப்பீங்களா? அவருக்கு அம்மாவை பொறுத்தவரையில் உலகம் முழுவதும் ஏற்றுக்கொண்ட ஒரு மாபெரும் தலைவி, ஒரு தங்கத்தாரகை, இன்றைக்கும் உலகம் முழுவதும் போற்றப்படக்கூடிய ஒரு உத்தம தலைவியாக இருக்கின்ற இதே புரட்சி தலைவர் அம்மா அவர்களுக்கு மேக்கப் செட்டாக எவ்வளோ வாய் கொழுப்பு பாருங்கள் அந்த சீமானுக்கு. இந்த வாய் கொழுப்பு தயவுசெய்து திமுகட்ட காட்டுங்க, அண்ணா திமுகட்ட காட்டாதீங்க, காட்டினா பின் விளைவுகள் வந்து கடுமையாக இருக்கும். அதை மட்டும் தயவுசெய்து நான் சீமான் நான் சொல்ல கடமைப்பட்டுருக்கேன். என்ன அப்போ உங்களுக்கு வந்து பிற்காலத்தில் உங்கள் கட்சிக்காரங்க செலவிக்கணும்னா நீங்கள் போய் சிலோனில் ஸ்ரீலங்காவில் போய் ஆமைக்கறி சாப்பிட்டீங்களே, அந்த ஆமையை தான் விற்பாங்களா உங்களுக்கு? இப்போ அதான் இன்றைக்கி எல்லாருடைய கேள்வி இன்றைக்கி. அதனால் தயவுசெய்து அண்ணா திமுகவோட விளையாட வேண்டாம், எங்களுடைய தலைவர்களை சீண்டி பார்க்க வேண்டாம், சீண்டி பார்க்க வேண்டாம். சீண்டினால் கடும் விளைவுகள் அதனால் நீங்கள் சந்திக்க வேண்டும் என்று தயவுசெய்து சொல்லிக்கிறேன்.